கிரீட்டிங்ஸ் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு கடிகை அகாடமி. நான் முருகன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 2024 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து நான் 2025 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சார், எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணால் நான் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து சீட்டு வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது ஒரு இது வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் இல்லையா, ஸோ ஒரு வருஷம் நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 இயர் எக்ஸாமுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இடம் எப்படி இருக்கணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 1 இயர் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு முதல்ல அந்த சிலபஸ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த மாதிரியான சிலபஸ் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. செகண்ட், அந்த சிலபஸை கவர் பண்ணக்கூடிய புக் சோர்ஸஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே புக் சோர்ஸ் அப்படின்னாவே அது NCERT புக்ஸ் தான், ரைட்? எஸ்பெஷலி நம்ம சொல்லணும்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போது பயாலஜியை பொறுத்த வரையும் 360 marks, நமக்கு 100 questions வந்து கேட்பாங்க, நம்ம 90 questions கரெக்டாக எழுதணும். ஸோ இந்த 90 questions நீங்கள் பார்த்தீங்கன்னா NCERT பேஸ்டாக இருந்துச்சுன்னா 100 NCERT பேஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு பேப்பர் அப்படின்றது நமக்கு என்ன தெரியப்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் NCERT புக்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ரைட். செகண்ட் ஒன், கெமிஸ்ட்ரிக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம NCERT பேஸ்டு புக் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு அது அப்ளிகேஷன் ஓரியன்டான சப்ஜெக்ட்ன்றதால நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து இட்ஸ் நீட் டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து நம்ம அகாடமியில் கண்டிப்பாக அதுக்கான அந்த ஃபிசிக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து இந்த வருஷம் 2025 ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார், நான் இப்போ வந்து எனக்கு புக் சோர்ஸும் தெரியும், அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்திங்கன்னா எனக்கு சிலபஸும் படிச்சிட்டேன், வாட் நெக்ஸ்ட், நான் அடுத்து என்ன பண்ணோம்? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இயர் ஃபுல்லாக நம்ம இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்க போகிறோன்றதால ஒரு நல்ல நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல போய் நம்ம படிப்போம்னு வச்சுக்கோங்க. அது வந்து எல்லா விதத்துலையுமே நம்ம அது கரெக்டாக இருக்கணும், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க, ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, வீட்டிலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இப்போது ரீரிப்பீட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் வந்து நான் வந்து படிக்க போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரே விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் புக்கை படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லு நான் சொல்லுவேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஜென்ரலாக பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுப்போம், அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வைக்கும்போது நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணுறது. பட் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பல லட்சக்கான மாணவர்கள் எழுதும்போது அதில் யார் உங்களுக்கு காம்படிட்டராக இருப்பாங்கன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் தான் வந்து எல்லாரும் விடையும் அதிகமான மார்க்கில் எடுத்துருக்கணும். அப்போது இந்த மாதிரியான ஒரு லெவலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட்டான மெத்தடில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, இப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு NCERT பயாலஜி புக்கை எடுத்து நீங்கள் ஒரு லெசனை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எப்படி வந்து க்வெஸ்சனாக கேட்பாங்க, எந்தெந்த சென்டென்சஸ் எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக வரும், அதுக்கப்புறம் எந்தெந்த கீவேர்டு எந்த மேட்ச் டைப் ஆஃப் க்வெஸ்சனாக கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போது அஸ் ஏ ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறத தாண்டி அஸ் ஏ க்வெஸ்சன் செட்டராகவும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய சார் இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, எஸ் 100% பாசிபிள் சார். எனக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி அதை கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதுக்கு முக்கியமான ஒரு வழி உங்களுக்கு யார் காட்டுவாங்க அப்படின்னா, க்வெஸ்சன் பேப்பர்ஸ். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர்ஸ் தான் இந்த இடத்துல தெளிவான ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த எக்ஸாம்னுடைய நேச்சர் என்னன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதே இந்த க்வெஸ்சன் பேப்பர் தான். அதனால் வந்து க்வெஸ்சன் பேப்பர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், நம்ம வந்து 2018 நம்ம தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த எல்லா பேப்பரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டுட்ருக்காங்க, எந்த மாதிரியான
டைமிங் அதுக்கு தேவைப்படுது, ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இந்த எக்ஸாமினுடைய நேச்சர் அப்படின்றது உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும், இதனுடைய தன்மை என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்க சார், இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது? இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை படிக்கும்போது நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, அந்த கண்டென்ட்டை படிக்கும்போது இது இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நீங்கள் படித்த அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், இந்த மாதிரியான கொஸ்டின் இங்கே வரலாம் இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு நீங்கள் புக்கை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம கிளாஸ் அவர்ஸில் இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜியில் தான் நம்ம டீச்சிங்கே நடத்துவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், செல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு லெசனில் ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, அதில் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அதில் எப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் செக்டர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, 100% எல்லா விதமான கொஸ்டினும் அதில் நம்ம வந்து எடுத்து பழக வைப்போம். அந்த பசங்களே வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களே வந்து நீங்களே அந்த கொஸ்டின் எடுங்க, உங்களுக்கு வந்து எப்படி அதை எடுக்கணும்னு எடுக்க வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷனும் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம அகாடமியில் கிளாஸஸ் நடக்கும்போது நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனை கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணணும்னு திரும்ப திரும்ப அவங்க படிக்கும்போது அந்த மெமரி அப்படின்றது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த எக்ஸாமில் நிறைய பேர் மார்க் பயாலஜியில் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க படித்த விஷயங்களை வந்து திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு போதுமான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து அவங்களால் இல்லாமல் இருக்கிறது. சிலருக்கு அது நேச்சுரலாகவே வந்துடும், சிலருக்கு அது ரொம்ப தொடர்ந்து பண்ணால் தான் வரும். ஸோ அந்த ஒரு முயற்சியை தான் நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு நாளுமே இதை வந்து நம்ம கிளாஸ் அவர்ஸில் நம்ம செய்வோம். சரி, இதை முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது? இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து கொஸ்டின் படித்து அதிலிருந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி கொஸ்டினாக வரும்னு இப்படி நம்ம கெஸ் பண்ணுறது கண்டிப்பாக மிஸ் ஆனதே கிடையாது. இப்போது இப்படி எடுத்தால் நான் பயாலஜியில் 360 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்டே வந்து இங்கே 360 எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதை நான் அதுக்கான பர்சன்டேஜ் இது எல்லாமே நம்ம ரிசல்ட் வரும்போது சொல்லலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இஸ் இட் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். பட் இருந்தாலும் என்டிஏனுடைய கீஸ் வரும்போது இன்னும் 100% நம்மளால் அதை சொல்ல முடியுன்றதுக்காக வி ஆர் வெயிட்டிங். சரி, அப்போது பயாலஜியில் 360 எடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன், நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான முயற்சியை நாங்கள் இந்த இடத்துல ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ அடுத்து சார், நான் ஓகே, நான் சோர்ஸ் தெரியும், நான் புக் சோர்ஸ் தெரியும், எனக்கு வந்து சிலபஸ் தெரியும், நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணிட்டேன், அதன் மூலமாக ஒரு கண்டென்ட்டை படித்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், மறக்காமல் ஒரு வாரத்தில் ஒரு ஷெட்யூல் நீங்கள் போடணும். இந்த வாரத்துக்கு இந்த லெசன்ஸ் நான் பயாலஜிலேருந்தும் இது ஃபிசிக்ஸ் இது கெமிஸ்ட்ரியிலேருந்து நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த லெசன்ஸ்லேருந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 720 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதணும். அதில் அந்த பர்டிகுலர் லெசன்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியுதா இல்லையான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம மாக் டெஸ்ட்டு மாதிரி தான், கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெசன்ஸில் வச்சு நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பாட்னியில் ஒரு லெசன், ஜுவாலஜியில் ஒரு லெசன், ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு லெசன். ஸோ டோட்டலாக வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் ஒரு 720 மார்க்ஸ் வந்து நம்ம மண்டே டெஸ்ட் எழுதும். சரி சார், நான் டெஸ்ட் எழுதிட்டேன், எனக்கு கீஸ் கொடுத்துட்டாங்க, சில கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகுது, சில கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட் ஆகுது, இப்போ நான் அந்த டெஸ்ட்டு மூலமாக என்ன கற்றுக்கணும்? எஸ், இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த டெஸ்ட் பேப்பரில் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் இன்கரெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதை கிளாஸ் அவர்ஸில் என்ன பண்ணுவோம்னா, எரர் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரர் நோட்டு வந்து நம்ம போட சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவோம், அந்த இடத்துல எந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்பர் எழுதி, அதுக்கான அந்த கொஸ்டினுக்கான நம்பர் எழுதி, அது என்ன டாப்பிக்லேருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள அந்த டாபிக் நீங்கள் சரியாக படிக்கல, அதனால் அதிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியலன்னு புரிய வச்சு, அதை ப்ராப்பராக வந்து அடுத்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைம் பீரியடில் அதை நம்ம படிக்க வச்சு அதுவும் தரவு பண்ண வச்சிடும். இதனால் என்னாகும், அடுத்த ஒரு டெஸ்ட்டில் அதே கண்டென்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட அவங்களால தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒவ்வொரு வாரமும்
நம்ம எழுதும்போது நம்மளுடைய மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லோரும் ப்ரெஷரைஸ்ட் ஆகிறதுக்காக நான் சொல்ல வரல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுடைய ப்ரோக்ரெஸை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணணும். அதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ப்ராப்பராக அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு அதே மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஜென்ரலாக நம்ம கிளாஸ் அவர்ஸில் நம்ம எவ்ரி வீக் மண்டே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மண்டே டெஸ்ட் வைப்போம். அதிலிருந்து வந்து கரெக்ஷன்ஸ் உடனே நடக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் அவங்க மார்க்கை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்டையர் ப்ரோக்ரஸ், அந்த பர்டிகுலர் வீக் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் எப்படி படிச்சிருக்கோன்னு கொஷின் பேப்பரில் பண்ணுற தப்பு மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நாங்கள் பர்சனலாக வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்போம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் போயிட்டு, ஏன் இந்த கொஷின் தப்பாச்சு, இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீ எழுதும்போது ஏன் நீங்கள் இதை இதுதான் இருக்குன்னு நினைச்சிங்க, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து கொடுத்து அவங்ககிட்டருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி, அது ஒரு ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னே நாங்கள் வச்சுருப்போம். தனியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பர்சனலில் வந்து பர்சனலாக அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்த வாரத்துக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அடுத்த வாரத்தினுடைய மார்க் அவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றதை நாங்கள் கைட். ஜென்ரலாக இப்படி தான் வந்து ஒரு ஒரு இயர் லாங் ப்ரோக்ராம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சார் நான் வந்து எவ்ரி வீக் நான் எழுதுகிறேன் சார், பட் ஒரு 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 கண்டினியூஷன் இருக்கணும், நான் ஆல்ரெடி படித்தது எனக்கு மறக்கக்கூடாது, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி அடுத்து பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் எழுதின அந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒன் வீக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அகைன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தமாக எழுதி நம்ம ஒரு மந்த்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இது தான், கன்சிஸ்டன்சி. நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் தப்புகள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை கரெக்ட் பண்ணுவீங்க, அடுத்தடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரி, இதுதான் நம்மளுடைய ஆக்சுவலாக வந்து நீங்கள் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இது நீங்கள் எங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக இது எல்லாருமே இடத்துலையும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போய் சேர்கிற இடம் அப்படின்றது இப்படிப்பட்ட உங்களை வந்து ஒரு பர்சனல் அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு அதுக்கான அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் அடுத்த வருஷம் 2025 எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு நிறைய மார்க் எடுத்து நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, ஸோ ஐ விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். எல்லா மாணவர்களும் தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்குறேன், அண்ட் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் கூட. சரி, இந்த நேரத்தில் கூடுதலாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நம்ம அகாடமி அண்ணாநகர் சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2025 அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து ரிப்பீட்டர்ஸாகவோ இல்லை ரீரிப்பீட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வந்து டெமோ கிளாஸஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக எப்படி கிளாஸஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத தெரியப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ அந்த டெமோ கிளாஸஸ்னுடைய எண்டில் உங்களுக்கு ப்ராப்பரான அந்த பர்டிகுலர் லெசனை கவர் பண்ண கொஷின் பேப்பர்ஸ் உங்கள் கையில் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ் எங்களுடைய கிளாஸஸ் கரெக்டாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டிசைட். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரியான பதில்களும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெமோ கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஸோ இந்த நம்பரை ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து டெமோ கிளாஸஸை அட்டன் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட். அடுத்த வருஷம் நம்மளுடைய சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.